கரெக்டா, நான் மிதுன் பாட்டி பேசுகிறேன், உங்கள் அம்மாச்சி. அம்மாச்சி சொல்கிறேன், இன்னைக்கு முருங்கைக்கீரையில் சூப்பு கொடுக்குறேன், செய்கிறேன், சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். சூப் குடிக்கலாம். சில பிள்ளைங்க இந்த கீரை சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி, என் பேரனெல்லாம் சோம்பேறி, கீரை சாப்பிட மாட்டான், அது சூப்பாக கொடுத்தா குடிச்சிருவான். அதனால் சூப்பு போட்டு தரேன், உங்களுக்கும் அதே மாதிரி சூப்பு போட்டு தரேன், குடிங்க, கீரை சாப்பிடுங்க, ரொம்ப உடம்புக்கு நல்லது. எந்த கீரைனாலும் சாப்பிட்லாம், தக்காளி கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, அரைக்கீரை, புளிச்ச கீரை. புளிச்ச கீரையில் எங்கள் ஊர் பக்கமெல்லாம் எங்கள் 67, 65, 70 புளிச்ச கீரையிலே புளி சாதம் செய்கிற மாதிரி செய்வாங்க. அதை நான் உங்களுக்கு ஒரு நாள் செஞ்சு காட்டுறேன். நைட்டு வடித்த சாதத்தில் புளிச்ச கீரை போட்டு இப்போ இதெல்லாமே யாருமே டவுன்லேயும் சாப்பிட்றதில்ல, கிராமத்துலேயும் அது மாதிரி செஞ்சு சாப்பிட்றதே கிடையாது. எல்லாருமே கிராமத்தில் கூட எல்லாருமே சாயங்காலம் ஆனால் ஃபாஸ்ட் ஃபுட்டு தான் சாப்பிட்றாங்க. ஆனால் இது வந்து புளிச்ச கீரையெல்லாம் செஞ்சு வச்சா 3 நாளைக்கு வெளியில் வச்சுருந்தாலும் கெட்டு போகாது, உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதுவும் அயன் தான் நல்லா. இது இப்போ முருங்கைக்கீரை சூப்பு பண்ணுறேன் நான், பாருங்க. இப்போ அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் சொல்லிடுறேன். பாசி பருப்பு பயிறு, வறுத்த பாசி பயிறு பருப்பு, வறுத்த பாசி பருப்பு பயிறு, இது வந்து முருங்கைக்கீரை, சின்ன வெங்காயம் ஒரு 20 வெங்காயம், பூண்டு நிறைய போடுவேன் நான், பூண்டு எல்லாத்துக்கும் நான் நிறைய போடுவேன். பூண்டு வெங்காயம் உரிச்சா கூட இப்போல்லாம் கண்ணில் தண்ணி வர்றதில்ல, என்னமோ செய்கிறோம். அப்புறம் இது தக்காளி ஒன்று, கருவேப்பில நான் எப்போவுமே நிறைய போடுவேன், கருவேப்பில எல்லாத்துலேயும் கலப்பேன். இது கருவேப்பில பாசி பருப்பு எவ்வளோ போடணும்? பாசி பருப்பு ஒரு 2 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன், ஏன்னா எனக்கும் என் பேரனுக்கு மட்டும்தான், எல்லாரும் ஆஃபீஸ் போயிட்டாங்க, பேரனுக்கு லீவு, வீட்டில் இருக்கிறான், சரி சூப் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறேன். இப்போ வந்து இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாமா? 2 பேர் தான் சூப் சாப்பிட போகிறோம், அதுக்காக 4 டம்ளர் தண்ணி, ஏன்னா முருங்கைக்கீரை வேகணும், பூண்டு பூண்டு அந்த இதெல்லாம் எடுத்து பாசிபரி தட்டணும், பூண்டு பூண்டு சின்ன வெங்காயத்தை உரல்ல போட்டு நல்லா தட்டிக்கணும். தக்காளி, தக்காளி வந்து தட்டிக்கலாம், லாஸ்ட்டாக போட்டு கூட தட்டிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது, ஏன்னா எண்ணெய் விட்டு வதக்கலை. ஓ, எண்ணெய் விட்டு வதக்காம போடலாம். இது நல்லா ரொம்ப நல்லா தட்டிட்டு இருந்தாங்க, தக்காளியே நறுக்கியே போட்டுக்கலாம். தம்பி 4 டம்ளர் தண்ணி, 2 பேர் நம்ம சாப்பிட போகிறோம், 4 டம்ளர் தண்ணி, 2, 3, 4 இது நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் கீரையெல்லாம் போடணும். அதனால சொல்லுங்க தம்பி, இப்போ வந்து சூப் வைக்கிறதுக்கு 4 டம்ளர் தண்ணி, இந்த 4 டம்ளர் தண்ணியில் பாசி பயிறு, கீரை, கருவேப்பில, தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது இடித்து வச்சுருக்கேன், வெங்காயம் வச்சு, வெங்காயம் வெங்காயம் பூண்டு இடித்து வச்சுருக்கேன். இப்போ வந்து அடுப்பு பற்ற வைக்கணும், அடுப்பு பற்ற வச்சுட்டேன். ஆனால் இது வந்து தண்ணி கொதிச்ச விட்டு தான் எல்லா கீரையும் எதுவாக இருந்தாலும் கொதிக்க வச்சு தான் கீரையை போடணும். இப்போ இருக்கிற பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, கீரையை வந்து குக்கரில் வைக்கிறாங்க, அது தவறு. கீரை அதில் வந்து நிறைய கெமிக்கல்லாம் இருக்கும், அது ஆவியாக போகும். ஆனால் நம்ம வந்து இதை வந்து அப்படியே வச்சோம்னா அது ஒரு டேஸ்ட்டே இல்லை, குக்கரில் வைக்கிற கீரைங்க டேஸ்ட்டே இல்லை. தனியாக வேக போடணும், தனியாக செஞ்சால் தான் நல்லது, அப்போ தான் அதெல்லாம் ஆவியெல்லாம் போகும். தண்ணி கீரை வைக்கும்போது தண்ணி சும்மா ஒரு 1/2 டம்ளர் வச்சு முதல், நான் எப்போ சமைச்சாலும் முதல்ல காயை கொஞ்சோண்டு உப்பு போட்டு வேக வச்சுருவேன், இவ்வளோண்டு எண்ணெய் விட்டு தான் தாளித்து கொட்டுவேன். இப்போ இருக்கிற பிள்ளைங்களாம் என்ன பண்ணுறாங்க, எண்ணெயிலேயே காயை வதக்குறாங்க, அது அப்படி செய்யக்கூடாது. வெறும் சீரகம் மிளகு கற்று
தண்ணி நல்லா கொதியுதா, இப்போ பாசி பயிறு போடுறோம். பாசி பயிறு வந்து சும்மா 2 ஸ்பூன் தான், ஏன்னா நம்ம 2 பேர் தானே, அதுக்கு பாசி பயிறு போட்டாச்சு. அப்புறம் தக்காளி, 1 தக்காளி, 1 தக்காளி, 1 தக்காளி, கருவேப்பில. முருங்கைக்கீரை பூண்டு வெங்காயம் இது நல்லா கொதிக்கணும். எவ்வளோ நேரம்? 1/4 மணி நேரம் கொதிச்சா போதும். கால் மணி நேரம் கீரையை வந்து தண்ணியை கொதிக்க விட்டு, எந்த கீரையானாலும் தண்ணியை கொதிக்க விட்டு போட்டிங்கன்னா தான் பச்சை பசேன்னு இருக்கும். பாருங்க, பச்சையாக இருக்குதா கீரை? அப்படிதான் இருக்கணும். இப்போது 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லா கொதிஞ்சிருச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வடிகட்டணும். வடிகட்ட போகிறேன் பாருங்க. இது வந்து ஜூஸ் வடிகட்டி. இந்த ஜூஸ் வடிகட்டியில் நான் வடிகட்டுறேன். மறுபடியும் இந்த கீரையை கொஞ்சம் மிக்சியில் போட்டு அடிக்கணும். ஓ, கீரை வந்து மிக்சியில் போட்டு அடைக்கணும். ஆ, அடிக்கணும். அது வந்து கீரை ஆறணும் அதுக்கு. ஓ, இந்த கீரையை ஆற வச்சுருக்கேன். ஆறினோடனே இதை மிக்சியில் போட்டு ஒன்றும் அரையுமா அரைக்கணும். அரைச்சிட்டு மறுபடியும் அந்த சூப்பில் கொட்டி மறுபடியும் வடிகட்டணும். அப்போ தான் சூப் ரெடி. அதனால் கொஞ்சம் நேரம் ஆறணும். ஆறாமல் மிக்சியில் போட முடியாது, மிக்சி கெட்டு போயிடும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் எல்லாருமே தாத்தா பாட்டி கூட இருந்தால் தான் நல்லது. ஏன்னா அவங்களுக்கு பழைய காலத்து விஷயமெல்லாம், நல்ல விஷயமெல்லாம் அவங்களுக்கு சொல்ல முடியும். தயவு செய்து கையெடுத்து கும்பிடுறேன், முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் தாய் தகப்பனை சேர்க்காதீங்க, விடாதீங்க. அந்த முதியோர் இல்லத்துக்கு நான் போவேன். போகும்போது பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஆவலா ஓடி வருவாங்க. யாரோ சொந்தக்காரங்க வந்துட்டாங்க மாதிரி ஒடியாந்து பார்ப்பாங்க. நான் சும்மா 1 பிஸ்கட்டு 2 வடை அப்படி வாங்கிட்டு போய் கொடுப்பேன். ரொம்ப சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. தம்பிகளா, நீங்களும் முதியோர் இல்லத்துக்கு போங்க. ஏதோ உங்கள் கையில் இருக்கிறத கொண்டு போய் கொடுங்க. அந்த பாட்டி தாத்தாலாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. ஆனால் முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் விடாதீங்க. ஏதோ உங்களால் முடிஞ்சதை செஞ்சு போட்டு சாப்பிட வச்சு உங்கள் கண் முன்னாடி கையோடு வச்சுக்கிறது தான் நல்லது. தயவு செய்து எல்லாருக்குமே சொல்கிறேன், அன்பு பாசம்தான் கடைசி வரைக்கும் வரும். சொத்தெல்லாம் அழியக்கூடிய சொத்து. தயவு செய்து முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் யாரையும் சேர்க்காதீங்க. கூட அந்த காலத்தில் ஒரு திண்ணை இருக்கும், அந்த திண்ணையில் போட்டுருவாங்க வயசானவங்களை. ஏதோ அவங்களால் முடிஞ்ச சாப்பாடு கொடுத்து சாப்பிட வைக்கிறாங்க. நீங்களும் அது மாதிரி செய்யுங்க, முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் விடாதீங்க. தம்பி, இப்போ வந்து இதை மிக்சியில் போடணும். ஆறிடுச்சு, நல்லா ஆற வச்சுட்டேன். இதை மிக்சியில் போடணும். சும்மா 1 சொத்து கீரையோடைய சத்து இறங்கணும்ல, ஓ, அதுக்காக இது 1 சொத்து சுற்றி. அரைச்சாச்சு, இவ்வளோதான் அரைச்சாச்சு. இதை இப்போ வந்து இந்த தண்ணியில், இந்த தண்ணியில் எடுத்து இதை ஊற்றி அப்படி இது இப்படியே கூட சாப்பிடலாம். ஓ, சீரக மிளகு போட்டு
எப்போவுமே அம்மாச்சிக்கு கையளவு தான் ஸ்பூனு அதெல்லாம் நான் உப்பு போடணும் தம்பி. இப்போ வந்து ஒன்று என்னது ஜீரக மிளகு தூள், ஜீரக மிளகு நான் எப்போவுமே வெந்தயம் ஜீரக மிளகு எல்லாமே வச்சுருப்பேன், தூளா தூள் வச்சுருப்பேன். இப்போ வந்து இது வந்து உப்பு ஒன்று, ஒன்றரை பேத்துக்கு எத்தனை கரண்டி உப்பு, ஒன்றரை ஸ்பூனு உப்பு ஜாஸ்தி வேண்டாம், நான் எப்போவுமே உப்பு ரொம்ப சேர்க்க மாட்டேன். இவ்வளோதான், இதுதான் சூப்பு. இந்த சூப்பு அப்படியே சாப்பிடுவோம் தம்பி. இந்த சூப்பை சாப்பாட்டுலேயும் போட்டு சாப்பிடலாம், பிசைஞ்சு சாப்பிடலாம், ரசம் சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி சாப்பாட்டுலேயும் போட்டு சாப்பிடலாம், ரொம்ப நல்லா இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ வந்து நான் சூப் பண்ணிட்டேன் தம்பிகளா, உங்களுக்கு வந்து இந்த சூப் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், சாப்பிடுங்க. இது சாப்பாட்டில் கூட போட்டு சாப்பிடலாம், ரசம் மாதிரி சாப்பாட்டில் போட்டு சாப்பிடலாம். அப்போ வேணா நீங்கள் கொஞ்சம் கொத்தமல்லி கூட போட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சு சாப்பிடலாம். அப்போ நிறைய கீரை போட்டு திக்காகவும் சாப்பிடலாம். நிறைய கீரை போட்டு திக்காகவும் சாப்பிடலாம், நல்லா இருக்கும். இப்போ வந்து இதில் வந்து ஒன்றும் எண்ணெய் கிண்ணெய் எதுவுமே கிடையாது, பூண்டு சின்ன வெங்காயம் தண்ணி கீரை தக்காளி இது போட்டேன், பாசி பயிர் அப்புறமேட்டு ஒரு தூள் பருப்பு போட்டேன், அப்புறமேட்டு ஜீரக மிளகு போட்டிருக்கேன், தூள் ஜீரக மிளகு போட்டிருக்கேன். இப்போ அம்மாச்சி வந்து இதை உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். சத்தான சூப்பு தம்பி இது. இந்த மாதிரி சூப் வந்து வீட்டில் இருக்கும்போது சாப்பிடலாம், லீவ் நாளில் செஞ்சு சாப்பிடுங்க. இதை அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்க, நாங்கள் வந்து 60-70 வயசானவங்க முடியாதவங்க ரொம்ப உடம்புக்கு முடியலன்னா இந்த இதை வந்து தக்காளி போட மாட்டாங்க, ஜீரகம் மிளகு இந்த கீரை சின்ன வெங்காயம் பாசி பயிறு இதை ராத்திரியே வெறும் அடுப்பில் அப்படியே இந்த தணல் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் நல்லா வேக வச்சு மூடி வச்சுட்டு வந்துடுவாங்க. காலையில் எழுந்திரிச்சு இதை இந்த மாதிரி வடிகட்டி சாப்பிடுவாங்க. முடியாதவங்க வயசானவங்களுக்கு இது சத்தான பானம் மாதிரி அது அந்த காலத்தில் தருவாங்க. கிராமத்தில் சொல்லுவாங்க, ஏதோ கீரையை கீரையை தின்னுட்டு எந்திரிச்சு உக்காரு, ஏன் படுத்தே கிடக்கிற, படுத்தா ரொம்ப நோய் வரும், அதனால எந்திரிச்சு எதையாவது செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த தக்காளி வந்து நிறைய விஷயத்துல எல்லாரும் நிறைய தக்காளி சேர்க்குறீங்க, தக்காளி ரொம்ப சேர்க்க வேண்டாம், புளியே ரொம்ப நல்லது தான். புளி போட்டிங்கன்னா சீக்கிரம் கெட்டே போகாது, தக்காளி போட்டிங்கன்னா அது ரொம்ப சீக்கிரம் கெட்டுரும். புளி போடுங்க, எல்லாத்துக்கும் புளி போடுங்க. இப்போ செஞ்சு சாப்பிட்டு காட்டுட்டுமா உங்களுக்கு? சூப்பராக இருக்குது. இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டுமே வரமாட்டேன்.